ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம ஜியோவில் ரீசெண்டாக லான்ச் ஆன 61 ருபீஸ் ஆட் ஆன் பேக்குடைய டீட்டெயில்ஸும் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக்கை பற்றி நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்குது. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா 5G பேக்கா, இது வந்து அன்லிமிட்டெட் 5G பேக்கானும் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது. ஓகே, இந்த ஜியோவுடைய 61 ரூபா பிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா பூஸ்டர் பிளானில் தான் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த 61 ரூபா பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா பூஸ்டரில் மட்டும் இல்லாமல் 5G அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த 61 ரூபா பேக் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டேட்டா பேக் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் கால்லாம் ஒர்க் ஆகாது. இந்த பிளான்ஸை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பேக்கை வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த 61 ரூபா பேக்குடைய டீட்டெயில்ஸ் கட்டுற பாருங்கள். ஓகே, இந்த பிளானுடைய வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லி பேக் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த பேக் என்றைக்கு முடியுதோ அது வரைக்கும் ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 6GB கொடுக்குறாங்க. இந்த 6GB வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5G ஸ்பீடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 5G ஸ்பீடில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், நீங்கள் 119 ரூபா பேக்கு, இல்லை 149 ரூபா பேக்கு, இல்லை 179, இல்லைனா 199, இல்லைனா 209, இந்த 5 பேக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கை ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6GB வந்து பார்த்திங்கன்னா 5G டேட்டாவாக ஒர்க் ஆகும். ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதே நீங்கள் 239 ரூபா பேக்கு அதுக்கு மேலே இருக்க பேக்கெலாம் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா 5G அன்லிமிட்டெட் தான். ஸோ அந்த பேக்கை விட கம்மி பேக்கை ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு 5G ஒர்க் ஆகிறதுக்காக இந்த பிளான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டேட்டா வந்து அன்லிமிட்டெட் தான். ஆனால் 6GBக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். ஸோ 6GB வரைக்கும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்பீடாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்லோவாயிரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அன்லிமிட்டெட்னு நினச்சி இந்த 6GB வந்து பார்த்திங்கன்னா வேகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டேட்டா ஸ்லோவாயிரும். இந்த 6GBக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 64 KBPS ஸ்பீடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும்னு. ஸோ இந்த 6GB முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஸ்லோவாயிரும். ஓகே, இந்த 61 ரூபா பேக் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரீசார்ஜ் பண்ணலன்னா, இந்த 119 ரூபா பேக்கு, 149 ரூபா பேக்கு, 179, 199, 209, இந்த 5 பிளானில் ஏதாவது பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கனா மட்டும்தான் இந்த பிளான் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் 239 ரூபா பேக்கு அதுக்கு மேலே இருக்கிற பேக்கெலாம் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே 5G வந்து அன்லிமிட்டடாக தான் தராங்க, அதனால் நீங்கள் இது ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த 61 ரூபா பேக்கை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கால் பெனிஃபிட்டு, எஸ்எம்எஸ் பெனிஃபிட்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த 6GB வந்து நீங்கள் 5G ஸ்பீடில் யூஸ் பண்ணணுன்னா உங்கள் மொபைல் 5G சப்போர்ட் ஆகணும், உங்கள் ஏரியாவில் 5G அவைலபிள் இருக்கணும், உங்கள் மொபைலில் நீங்கள் 5G செட்டிங்ஸை ஆன் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் உங்களால் இந்த 6GB டேட்டாவையும் 5G யூஸ் பண்ண முடியும். நான் உங்கள் மொபைலில் எப்படி ஜியோ 5G ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கேன், அந்த வீடியோவுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பற்றி உங்கள் ஜியோ சிம்மில் 5G வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க, ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த 61 ரூபா பேக்குக்கு அல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது பேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இந்த 61 ரூபா பேக்கை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 119 இல்லைனா 149, 179 இல்லைனா 199, இந்த 209, இந்த 5 பேக்கில் ஏதோ ஒரு பேக்கை ரீசார்ஜ் பண்ணணும்னு நான் சொன்னேன்ல, இந்த 5 பேக்கில் நீங்கள் ஏதோ ஒரு பேக்கை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 61 ரூபா பேக்கை போடுறதுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக 239 ரூபா பேக்கு இல்லை அதுக்கு மேலே இருக்க பேக்கை ரீசார்ஜ் பண்ணிடுங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ நீங்கள் இந்த 5 பேக்கில் ஏதோ ஒரு பேக்கை ரீசார்ஜ் பண்ணி 61 ரூபா பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு 6GB தான் 5G இன்டர்நெட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 239 ரூபா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G இன்டர்நெட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணும்போதே உஷாராக 239 ரூபா பேக்கு இல்லை அதுக்கு மேலே இருக்க பேக்கை ரீசார்ஜ் பண்ணிடுங்க. உங்களுக்கு 5G சப்போர்ட் ஆனால் மட்டும் இதை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 5G சப்போர்ட் ஆகுதா இல்லையானே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த வீடியோவை பார்த்து 5G வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கண்டிஷன்லாம் இருந்தால் ஒர்க் ஆகும், 5G ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. ஓகே, டோட்டலாக இந்த ஜியோவுடைய 61 ரூபா டேட்டா பேக் வந்து பார்த்திங்கன்னா 209 ரூபா இல்லை அதுக்கு கம்மியாக இருக்க ரீசார்ஜ் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் யூஸு. அது மட்டும் இல்லாமல் இதில் 6GB அன்லிமிட்டெட்னு போட்டிருக்காங்க, அன்லிமிட்டெட் தான், பட் 6GBக்கு அப்புறம் ஸ்லோ ஆயிரும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ பெரிய யூஸாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா ஜியோவுடைய 61 ரூபா பேக்குடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.